ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களுக்கு உங்கள் மதுரை ஜோடர் சதயம் ஏ மீனாசுந்தரத்தின் அன்பு வணக்கங்கள். 27/1/2020 முதல் 2/2/2020 வரைக்கான 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேசராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பலமான ஒரு இடத்துல போய் அமர்ந்து இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பல்வேறு விதமான வேலை பழு மற்றும் உங்களுடைய நண்பர்களுடைய சுப காரியங்களில் கலந்து கொள்ளுதல் அல்லது சுபகாரிய நிகழ்வுகளில் ஒரு முக்கியமாக பங்கேற்று அந்த பங்கினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு தன்மையாளராக உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் செயல்பட போகுது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுடைய தனித்திறமையை எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக உங்களுக்கு அமையப்போகுது. மேசராசியை பொறுத்தவரையில் அந்த ராசி அதிபதி எப்பொழுதுமே வேகமாக துள்ளி குதித்தோடும் இளம் காளையைப் போல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் நீங்கள். இந்த அமைப்பில் உங்களுடைய பொது காரியமாக இருந்தாலும் உங்களுடைய சுய காரியமாக இருந்தாலும் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறை சம்பந்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பேற்று நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாரம் எந்த ஒரு நண்பர்களுடனும் அல்லது உடன் பணிபுரிகளுடனும் தேவையில்லாத வாக்குவாதங்களை எதையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே வேளையில் பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்கள் புதியதாக தொழில் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த முயற்சியானது முழுமையானதாக வெற்றியடைவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் ஒத்துழைப்பாகவே இருக்குது. அதே வேளையில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருந்தாலும் பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கும். உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய மேசராசிக்காரர்கள் தங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய இணக்கமான உறவு நிலைகளை நீடிக்க வைக்கப்போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்க இந்த வாரம் முழுக்க நிறைந்திருக்க போகுது. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அதாவது மத்தியம பகுதியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனி வருவதனால் அந்த 10ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதனால் இந்த ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய அனுக்கிரகம் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் இடமாற்றம் தொழில் ரீதியான இடமாற்றம் அல்லது உத்தியோக காரணமாக ஊர் மாற்றம் இவை அத்தனையும் நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளவயது பெண்களாக இருந்தாலும் இளவயதில் திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் திருமண பேச்சுவார்த்தைகள் நிறைவேறி வைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் கூட்டு சம்பந்தமான தொழிலில் இறங்கலாமா வேண்டாமான்னு ஒரு புதிய முடிவு எடுத்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி கூட்டு முயற்சியினால் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறும். மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு
ஆரோக்கியம் பலமாக இருக்கும். சிலர் வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான அருமையான காலமாக இருக்குது. மேஷராசிக்கு உண்டான பரிகாரம், இந்த வாரம் வேப்பு இலை கொழுந்து இலையாக பார்த்து டெய்லி ஒரு 7 நாள் இந்த வாரம் முழுக்க டெய்லி காலையில் அந்த வேப்பிலை கொழுந்த மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சுருங்க. இதுதான் நீங்கள் மேஷராசிக்கான இந்த வார பரிகாரம். இது செய்து வந்தால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணங்கள்லாம் செறிஞ்சிடும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அப்படின்னாலே ஒரு தனி மனசுக்குள்ள தெம்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள், கையில் எப்பவுமே பணப்புழக்கத்துடன் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வாரம் முதல் உங்களுக்கு கிரக நிலைகள், அதாவது அட்டமத்து சனி பகவான் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்து அட்டம ஸ்தானாதிபதியே குருவாகி குரு அதே வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு வகையில் பலம். உங்களுடைய இந்த கோச்சார கிரக நிலையை பொறுத்த வரையில் உங்களுடைய ராசிக்கு, குறிப்பாக நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இதில் ஏதாவது ஒன்று இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வாரம் நடந்து கொண்டிருந்தால், அதாவது சுட்சுமங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கில் தான் வரும், ஆனால் திசை அப்படின்னா 20 வருஷம் இருக்கும், புத்தி அப்படின்னா ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இருக்கும். அதே வேளையில் அந்தரம் அப்படின்னா அது ஒரு மாத கணக்கில் இருக்கும். இப்போ சூட்சமும் பிரணவம் சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வருவாய் பண புழக்கத்துடன் கூடிய வாரமாக இந்த வாரம் முழுக்க இருக்க போகுது. கொடுக்க வேண்டியதை பூரா கொடுத்து முடிக்கலாம். வாங்கிய கடன், பிறர் கேட்ட கடன், எல்லாருக்கும் பண உதவி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. வாரத்தில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து முடிப்பது ரொம்ப சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் போய் சனி பகவான் அமர்ந்திருப்பது, அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது, தொழில் ரீதியாக ஒத்தி வைத்திருந்த விஷயங்களை முன்னேற்றத்துடன் செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இயங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் மூலமாக ஒரு நல்லதொரு முடிவுக்கும் வரக்கூடிய ஒரு சுபமான காலமாக இந்த வாரம் உங்களுக்கு விளங்கப் போகுது. இந்த அமைப்பே உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், மனதில் உற்சாகத்தை தரும். அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கவலையுடன் இந்த உங்களுடைய உடல் கவலை மீறி சந்தோஷத்தை உள்வாங்கிக் கொள்வதனால் ஏற்படக்கூடிய உத்வேகம் சிறப்பாக காணப்படுது. சுய தொழில் புரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் சற்று மந்த நிலைமைகள் கடந்த காலங்களில் காணப்பட்டாலும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு வாரமாக அமையப்போகுது. இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம்,
இந்த பரிகாரத்தை இந்த வாரம் முழுக்க செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் வீட்டில் நீரில் துளசி போட்டு பூஜை ரூமில் வைங்க. அந்த நீரில் சிறிது மஞ்சள் பொடியை போடுங்க. அந்த நீரில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்று நீரோ அல்லது மழை நீரோ ஒரு ஒரு ஸ்பூன் கரண்டி அதோடு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணியை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடிச்சுக்கோங்க. இந்த நீர் புனிதமாக்கப்பட்டு அந்த நீருக்குள்ளே மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மழை நீர் இருந்தால் இன்னும் சிறப்பு. அல்லது ஆற்று நீர், கடல் நீர், அல்லது ஓடையில் ஊற்று நீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இயற்கையாக நேரடியாக பிடிக்கப்பட்ட நீரை எடுத்து வழிபாடு செய்துக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு செல்வங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்பும் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய எல்லா விதமான விகற்பமான குழப்பங்களும் நீங்கிரும். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாடுகளை பொறுத்தளவில், அதாவது கால்நடை வளர்ப்பவர்களுக்கு, இந்த கால்நடை மூலம் லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் ஆன்மீக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.